பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன பண்ணனும் பண்ண கூடாதுன்னு எங்களுக்கு தெரியாதா? நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போறீங்களா? சுசிலா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாருங்க, என் புள்ள சந்தோஷ வெளியில எடுக்கிறதுக்கு உங்களால எதுவுமே செய்ய முடியல. அப்ப சும்மா இருங்க. நீங்களும் வெளியில கொண்டு வர மாட்டீங்க. வெளியில கொண்டு வரவங்களையும் நம்பாம குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா, ஏமா அப்பா மேல கோவப்படுறீங்க? அவர் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. ஏய், என்னடி அப்பாவும் மகளும் ஒன்னா முடிவு பண்ணி பேசிட்டு இருக்கீங்களா? இங்க பார், என்ன முடிவு பண்ணணும்னு என் மருமகளுக்கு தெரியும். உங்க உபதேசம் எல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. போய் உங்க வேலையை பாருங்க. சுசிலா, நான் சொல்ல போங்கன்ற இல்லங்க. உனக்கு என்ன தனியா சொல்லுமா? போடி, போய் வேலையை பாரு. சும்மா பேச வந்துட்டாங்க. இங்க பாரு பார்வதி, இன்னும் ரெண்டு நாள்ல கோர்ட்ல ஹியரிங் இருக்கு. இவங்க பேச்செல்லாம் கேட்காதம்மா. இத பாரு, நமக்கு நம்ம சந்தோஷ் தானே முக்கியம். இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஆதரவு அந்த பிரகாஷ் தான். அவர் எது சொன்னாலும் இப்ப நாம பண்ணணும். இங்க பாரு, நீ வேற எதையும் யோசிக்காத. எப்படியாவது நம்ம சந்தோஷம் வெளியில எடுத்துருமா? நான் உன் கால வேணாலும் விழறேன். பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சந்தோஷ் உங்க புள்ள மட்டும் இல்ல, எனக்கு புருஷனும் கூட. கண்டிப்பா நான் அவரை வெளியில எடுப்பேன். அதுக்காக என் உயிரை போனாலும் பரவாயில்ல. நான் எந்த முடிவெடுக்கவும் தயாரா தான் இருக்கேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அத்தை. யார் என்ன சொன்னாலும் என் முடிவு மாறாது. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. மலர், வாமா வந்து உட்காரு. துர்கா, தோ வரேம்மா. சொல்லுங்கம்மா. மலர் வந்துட்டா பாரு. அவளுக்கு ஜூஸ் ரெடி பண்ண சொன்னே பண்ணிட்டியா? பண்ணிட்டேம்மா. சரி, போய் எடுத்துட்டு வா. மலர், மதியத்துக்கு என்னமா லஞ்ச் ரெடி பண்ண சொல்லட்டும்? உனக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லு. அத்தை, எனக்கு நான் எதுவும் ஸ்பெஷலா பண்ண வேண்டாம். உங்களுக்கும் அர்ஜுனுக்கும் என்ன பிடிக்குமோ அதையே சமைக்க சொல்லுங்க, நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வாயு வயிறுமா இருக்கிறவ நீ. இந்த நேரத்துல வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு தோணும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இத்தனை நாளா வாயும் வயிறும் இல்லாமையா இருந்தா? புதுசா வாயும் வயிறும் முளைச்சு வந்த மாதிரி ஓவரா தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மலர் குடி. குடி மலர்.